ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் புது விதமான வீடியோ. இட்ஸ் நாட் அபவுட் ட்ராவல், ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன். ஸோ அதோட பிடிஎஸ் மாதிரி இந்த வீடியோ இருக்க போகுது. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஐ ஜஸ்ட் ரிசீவ் த ப்ராடக்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பீட்டா ஸ்டுடியோஸ்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் கிடச்சிரு, ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஸோ இப்போ தான் அந்த பார்சல் எனக்கு ரிசீவ் ஆச்சு. இட்ஸ் ஃபுல் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் தான். விபூஷான்னு சொல்லி அலோவேரா ஜெல், அப்புறம் ஃபுட் பட்டர், லிப் பாம், அந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஹை குவாலிட்டி ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி இல்லை. ஸோ சிம்பிளாக எனக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு, அதை பேக்ட்ராப்பாக வச்சு, ஸோ என்னோடய கேமராலைக்கு இப்போது ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். மேக்ரோ லென்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஐ ஹாவ் 50mm 1.8 இருக்குது. அப்புறம் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க 2860 சோனியோட கிட் லென்ஸ். இதுக்கான பேக்ட்ராப், அதாவது சார்ட் பேப்பர்ஸ், அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸ், என்னென்ன கிடைக்குதோ அதை போய் அள்ளி போட்டு வர வேண்டிதான். எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணலாம். சார்ட் பேப்பர்ஸ் ஒரு 5 கலர் கிட்ட, அது போக மிரர் வாங்கினேன். டிரான்ஸ்பரண்ட் மிரர் லைக் உள்ளே இருக்குது, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியும் அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியற கண்ணாடியும். அந்த கிளாஸி எஃபெக்ட் வரணும்னா சார்ட் மேலே அந்த கிளாஸ் வச்சு எடுக்கும்போது கிடைக்கும். அப்புறம் அதாவது வாட்டர் வச்சு ட்ரை பண்ணணும்னா அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். நிறைய லைட்னிங்ஸ் ட்ரை பண்ணேன், என்னோட ஃப்ளாஷ் வச்சும் ட்ரை பண்ணேன், சரியாக ஒர்க் அவுட் ஆகல. கைஸ், இட்ஸ் அ டே 2. இது பெருசாக எதுவுமே வரல, பிளைனாக இருந்துச்சு எடுத்தது எல்லாமே. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ப்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், லைக் அந்த கத்தால அதெல்லாம். இட்ஸ் கம்மிங் குட், நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு அந்த செட்டப் நான் காட்டுறேன். ஸோ வந்து இந்த ஃபேஷியல், அந்த கத்தாலையெல்லாம் கொஞ்சம் அங்கே செட் பண்ணிட்டேன், அந்த ப்ராப்ஸ் மாதிரி. ஸோ பிளாக் ட்ராப்பில் தான் எடுக்கிறேன். அந்த ஃபேஸ் பேக் லைட்டாக கொட்டின மாதிரி, வீட்டில் இருக்க மரம். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டேன். அந்த இது வந்து நம்ம ப்ராப்ஸ் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். டே 3. இன்னைக்கு வந்து என்ன எடுக்க போகிறோம்னா ஃபேஸ் டோனர். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ரோசஸ் எல்லாம் வந்து அப்படியே இங்கே ஏரியாவில் பக்கத்து வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ரோசஸ் எல்லாம் வச்சுட்டேன். அந்த இலை வந்து நான் எடுக்கல, ஏன்னா அந்த இது அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக சும்மா அந்த ரெட் ரோசஸை வந்து இது பண்ணி விட்டேன். ஸோ அவுட்புட்ஸ் எல்லாமே செமையாக வந்திருந்தது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சு. லைக் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி வரும்போது நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ அது என்னால் பண்ண முடிஞ்சு. இட்ஸ் அ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இட் வாஸ் ஸோ குட். இதே மாதிரி அடுத்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எனக்கு கிடச்சி, ஏதாவது ஒரு கிளைண்ட்ஸ் கிடச்சாங்கன்னா அது பண்ணுறது நான் பிடிஎஸ் போல ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் சொன்னேன் என்னென்ன பண்ணேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லி. இப்போ அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் நல்லா ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் கிடைத்ததுன்னா நல்லா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென்.